ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் முதல். சில வீடுகளில் பள்ளிகள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் அந்த பள்ளி இருப்பது சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, உடனே அதை துரத்தி அடிச்சிருவாங்க. முக்கியமாக இஸ்லாமியர்கள் பள்ளியை பார்த்தவுடன் அடித்து கொன்றுருவாங்க. பொதுவாக இந்து மதத்தில் நாம் பள்ளியை தெய்வமாக வழிபட்டு வர்றாங்க. இன்று பல்வேறு கோவில்களில் பள்ளியை வழிபடும் வழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. புராணங்களில் கூட பள்ளிக்கு என்று ஒரு தனி இடமே இருக்குங்க. உண்மையை சொல்ல போனா பள்ளி அதிகம் இருக்கும் வீடுகளில் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும். சரி, வீட்டில் எந்த இடங்களில் எல்லாம் பள்ளி இருந்தால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்கிற ரகசியத்தை பார்க்கலாங்க. வீட்டில் பள்ளி இருப்பது என்பதே அதிர்ஷ்டம் தான் என்கிறது சாஸ்திரங்கள்ல. பள்ளி இல்லாத வீட்டில் நிம்மதி இருக்காது. பள்ளி தெய்வீக அம்சமாக சொல்லப்படுவதால் அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாதுங்க. அப்படி செய்தால் பாவம் வந்து சேருங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை துன்புறுத்தாமல் விரட்டிருங்க. அதை விடுத்து பாவத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டாம். முக்கியமா வீட்டின் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கணும் அப்படின்னா வீட்டில் பூஜை அறையில் பள்ளி கட்டாயமாக இருக்கணுங்க. சிலருடைய வீடுகளில் பார்த்தால் எந்த நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் அதிகமாய் இருக்கும். இப்படி இருக்கும் வீடுகள் அதிர்ஷ்டம் நிறைந்த வீடுகள். இவங்களுக்கு பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை அண்டாது. பள்ளி நம்மையும் வீட்டையும் காவல் காக்கும் பாதுகாவலனாக பூஜை அறையில் இருந்து செயல்படுங்க. நீங்க உங்களுடைய வீட்டில் துளசி மாடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்தில் பள்ளி இருக்கா அப்படின்னு பாருங்க. துளசி மாடத்தில் பள்ளி வாசம் செய்தால் மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணு சேர்ந்து அருள் புரிவதாக ஐதீகங்க. துளசி மாடம் மகாலட்சுமியையும் பள்ளி மகாவிஷ்ணுவையும் குறிப்பதால் இவை இரண்டும் ஒன்றாக இருக்கும் இடத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி சமையல் அறையில் பள்ளி இருப்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. எனவே சமையல் அறையில் பள்ளி இல்லாம பார்த்துக்கோங்க. மேலும் பள்ளி நம் மீது விழுந்தால் விழும் இடத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு பலன்கள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி பள்ளி விழும் பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நீங்க மகாவிஷ்ணுவை துளசி சாற்றி வழிபட்டால் போதுங்க. உங்களோட பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேருங்க. அதே மாதிரி படுக்கை அறையில் பள்ளிகள் இருந்தால் ஒற்றைப்படையாக இருக்கக்கூடாதுங்க. ஜோடி ஜோடியாக பள்ளி இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இதனால கணவன் மனைவிக்குள் இருக்கும் சண்டைகள் சீக்கிரமாகவே சரியாயிடும். எனவே இனிமேலாவது பள்ளியை கண்டால் அருவறுப்பாக நினைக்காமல் பள்ளிகள் தரும் அதிர்ஷ்டத்தையும் நினைத்து நீங்க செயல்படுங்க. உங்க வீட்டில் பள்ளிகள் இருக்கா, எந்தெந்த இடங்களில் இருக்கு, உங்க வீடு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.